கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேண்டும் இல்லை. நீ என்னைக்குமா அதெல்லாம் சொல்லியிருக்க? குற்றவாளி கூண்டில் இருக்கும் இந்த பெண்ணிடம் இறுதியாக சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். வசந்தி, உங்ககிட்ட எவ்வளவோ கேட்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா உன் முகத்தை பார்க்கும்போது என்னால எதையுமே கேட்க முடியல, நீயும் எதையும் சொல்றதில்லை. தயவு செய்து கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க. Court is adjourned. Judgment reserved on 10th. அப்படியெல்லாம் சொல்லாத வசந்தி. என்னுடைய பதவியை கூட ராஜினாமா செய்துட்டு உனக்காக வாதாட தயாரா இருக்கேன்னு உங்ககிட்ட பலதரம் சொல்லியிருக்கேன், அதுக்கு கூட நீ சம்மதிக்கல. மேலும் மேலும் உங்க மனச புண்படுத்த நான் விரும்பல. பை த வே, இன்னைக்கு உங்க பர்த்டே. நீங்க மறந்துட்டீங்க, ஆனா நான் மறக்கல. இந்த வயல் வரப்புகளை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. இந்த தனிமையான இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? உங்க நிலத்தெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு தான் என்ன இங்க அழைச்சிட்டு வந்தீங்களா? இல்ல, என் பர்த்டேக்கு இந்த பிரசன்ட் பண்ணதான். என்னங்க நீங்க இவ்வளவு விலவீர்ந்த மோதிரத்தை எனக்கு பரிசா கொடுத்துட்டீங்க. ஆனா ஆனா என்ன வசந்தி, நீதான் விலை மதிக்க முடியாத உன் இதயத்தையே கொடுத்துட்டியே. மாமலை மறந்துட்டியே, வரேங்க. வக்கீல் ஐயா வந்திருக்காரு. இதா வந்துட்டேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். சரி. ஏன் இப்படி பாக்குறீங்க வசந்தி? உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. நீங்க என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்லை. ஆனா ஆனா என்ன, நீங்க கோர்ட்டுக்கும் போக முடியாது, நான் ஆபீஸுக்கும் போக முடியாது. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா, நீ ஆபீஸுக்கு போறதுல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. உனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லையே. என்ன என்ன, சின்ன குழந்தை நினைச்சீங்களா? அடிக்கடி இதே கேட்டுட்டு இருக்கீங்களே. போதுங்க. வசந்திக்கு உன் அம்மா எழுதுவது. இக்கடிதம் கண்டவுடன் எனக்கு செலவிற்கு பணம் அனுப்பி வைக்கவும். கிராமத்துல தனியா இருக்கிற அம்மா அடிக்கடி பணம் கேட்கிறாங்களே, பணத்தை என்னதான் செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியலையே.
அன்புள்ள அம்மாவுக்கு மகள் வசந்தி எழுதி கொள்வது. நீங்களை பார்க்க வரதே இல்லை, என்ன காரணம் தெரியல. நீங்களா பார்த்து முடிக்க வேண்டிய என் கல்யாணத்தை இப்ப நானா பார்த்து முடிவு செய்துட்டேன். என் கல்யாணத்துக்கு பிறகாவது எங்களோடவே நீங்க நிரந்தரமா இருக்கணும், அதுதான் எங்க ஆசை. இதையாவது நிறைவேற்றிருப்பீங்கிற நம்பிக்கையில தான் இருக்கோம். நிச்சயமா உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் அன்பு மகள் வசந்தி. இதுவரைக்கும் எங்கிட்ட இருந்ததையெல்லாம் கொடுத்துட்டேன், நான் எப்படியாவது என் மகளோட போயிடுறேன், என்னை நிம்மதியா இருக்க விடு. உன்ன மாதிரி பொம்பளைங்களை நம்பித்தான் என்ன மாதிரி ஆம்பளைங்களே வாழ்றாங்க. திடீர்னு என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போறேங்கிறிய, நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? அப்படி நீ போன உன் மகள் இருக்கிற இடத்துக்கு நானும் வருவேன். அங்கெல்லாம் நீ வரக்கூடாது, அவங்களாவது நல்லா இருக்கட்டும். அதை நினைச்சுதான் இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சிருந்தேன். லீலா, இந்த காசுக்காக ஒவ்வொருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? ஆனா நீ அனாவசியமா நினைக்கிற. என்னடி பத்து நிமிஷம் போடுற? நான் கேட்கும் போதெல்லாம் பணமா கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்துறிய, அதுக்காக கொஞ்ச நேரமாவது இங்க வரும் போதெல்லாம் உன்னை திருப்திப்படுத்த வேண்டாமா? என்ன விட்டுடு, என்னைக்கோ ஒரு நாள் நான் செய்த தவறுக்கு இன்னைக்கு உன் கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு துடிக்கிறேன். விட்டுடு சங்கர். நான் நினைச்சது வேண்டாம் சங்கர், வேண்டாம் சங்கர், என்ன விட்டுடு, வேண்டாம் விட்டுடு. நின்னுட்டீங்க வாங்க உள்ள. நீ உட்காருமா? உட்கார் வசந்தி. கல்யாணம் ஆகாத பொண்ணு மேல கை வச்சா என்ன தண்டனை தெரியுமாடா? 300 ரூபாய் ஃபைன், கட்ட தவறுனா 3 மாசம் ஜெயில். அதனால உங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் எட்டவே இரு. அண்டர்ஸ்டாண்ட் வசந்தி? உங்க அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குமா? மதிப்பிற்குரிய ஜட்ஜ் ஐயா அவர்களுக்கு வசந்தியின் தாயார் வணக்கத்துடன் எழுதிக் கொள்வது. தாங்கள் என் மகளை மருமகளாக ஏற்றுக்கொள்வதற்கு சந்தோஷமாக என் சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண விஷயமாக தாங்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் பூரண சம்மதத்தை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப என்னமா சொல்ற? நான் என்னமா சொல்ல போறேன், எல்லாம் உங்க விருப்பம். அப்பா இருடா வசந்தி, இந்த மாசமே நாள் குறிச்சிருவோம். நீ என்ன சொல்ற? உங்க இஷ்டம் மாமா. என்னக்கா இவ்வளவு லேட்டா வர? அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. கல்யாண விஷயமா என்னக்கா சொல்றாங்க? நம்ம எதிர்பார்க்காம எல்லா ஏற்பாடும் அவங்களே செஞ்சுட்டாங்க. ஆனா அம்மாவை பத்தி கேட்டப்பதான் என்னால் எதுவும் சொல்ல முடியாம உண்மை ஆயிட்டேன். கவலைப்படாதேக்கா, எல்லாம் மனசுக்கு ஏத்தபடி நல்லபடியா நடக்கும். என்னடி இன்னும் பஸ்ஸையே காணோம், நேரம் ஆயிடுச்சு, பஸ் வந்துடும். நினைச்சேன்
சுரேஷ், இதோ வந்துட்டேன் டாடி. என்ன டாடி கூப்பிட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு வரப்போற பெண்களை எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காமே. நோ டாடி. அப்ப பிரின்சிபால் போய் சொல்றாரா? ஆமாப்பா. ஷட் அப். இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு வரப்போற பெண்களை எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? 300 ரூபாய் ஃபைன். கட்ட தவறுனா 3 மாசம் ஜெயில். தெரியுது இல்ல? இனிமேலாவது ஒழுங்காயிரு. அண்டர்ஸ்டாண்ட்? பி கேர்ஃபுல். எஸ் டாடி. யூ கேன் கோ. ஹலோ வசந்தி ஹியா. ஓ நீங்களா? என்னது கார் ரிப்பேரா? பரவாயில்ல, நான் டாக்ஸில வந்துடுறேன். போங்க. ஆமா சாமி, நீ என்ன காதலிக்கிற? நீ இல்லாம நான் வாழ மாட்டேன்னு நீ சொன்ன மாதிரி நான் அந்த பசங்க டூ படிச்சேன். அவங்க என்ன நம்பணும்னா நீ இந்த பூவை வாங்கி தலையில வச்சு.